தமிழகத்தில் திமுக ஆட்சியை பிடித்துள்ளதையொட்டி முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெற்றுள்ள வெற்றிக்காக அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தேச வளர்ச்சிக்காக நாம் இணைந்து பணியாற்றி மாநிலங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுடன் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை வெற்றிகரமாக முறியடிப்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்கள் அளித்த ஆதரவுக்காகவும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனுக்காக மத்திய அரசு தொடர்ந்து பாடுபடும் என உறுதியளித்துள்ள பிரதமர், தமிழ் கலாச்சாரத்தை மேலும் பிரபலப்படுத்த பாடுபடுவோம் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி தொண்டர்கள் ஆற்றிய பணிக்காக அவர்களை பாராட்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெற்றுள்ள வெற்றிகளுக்காக தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெற்றுள்ள வெற்றிக்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் அக்கட்சிக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும், தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார். வாக்களித்த தமிழக மக்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் நம்பிக்கையான எதிர்காலத்தை நடைபோட வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக தேர்தலில் திமுக பெற்றுள்ள அபார வெற்றிக்காக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதி வழியை பின்பற்றி மு க ஸ்டாலினும் சமூக நீதியை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வார் என நம்பிக்கை தெரிவித்துள்ள லாலு பிரசாத் யாதவ், திராவிட மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது. தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்க உள்ளதை அடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலினை தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் நேரில் சந்தித்து மலர்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மாநில காவல்துறை தலைவர் ஜே கே திரிபாதி முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் தமிழக அரசின் உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரை வாழ்த்தி வருகின்றனர். அக்கட்சித் தொண்டர்கள் ஏராளமானோரும் அவரது இல்லத்தில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.